ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சந்துரு. இன்னைக்கு எதை பற்றி விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட வந்து நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்யலாம்னு சொல்லி ஐடியா பண்ணி தான் இது ஒரு விலாகா போடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ப்ராசஸ் நடந்துன்னுக்குது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு மேலேயே வரும். பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க விலாகில் போகலாம். பாய். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்புக்கான வேலையை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அப்படியே கொளுத்துனா எப்படி கொளுத்துன்னு தெரியல. நம்ம ஆள் பற்றிக்கிறது, அதனால் அது வேலைக்கு ஆகலை. இப்போ அதுக்கு தான் நம்ம ஆள் வந்து பெட்ரோலுக்கு ஐடியா பண்ணியிருக்கோம். பெட்ரோல் தூடும் தங்கத்துறை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டி பெட்ரோல் தான் இது. ஒரு வழியாக பற்ற வச்சாச்சு, அடுத்த வழியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணியாச்சு. இப்போ கறியை வாஷ் பண்ணி வச்சுருவோம். அடுத்தது அரிசியை நல்லா கழுவி வச்சுருவோம். இப்போ ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசியை. பேனர் போட்டாச்சு, வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பசங்க. லாங்கில் பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. இப்பவே கண்ண கட்டுது, வெயில் அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதான் மோர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்கெட்டா வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே, கழுவி சைட்ல அது ஒரு பக்கம் வேக வச்சிடலாம். பிரியாணிக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போவே பசி எடுக்க ஆரம்பிக்குது. பிரியாணி வேறு எப்படி வரப்போகுது தெரியல, ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுடலாங்க. எப்படி இருக்கிறோ பாம்பரா சொல்ல சொல்ல தெரியும். வயிற்றுல எயிட் பேக் வச்சிருக்கோம் தெரியும். பச்சை மிளகா இங்கே, பச்சை மிளகா வெங்காயம் போடுறான் புரியல. என்ன போனாதுடா போட்டேன்னு வச்சு. எப்பயும் சரி பிரியாணி தான் நம்மளுக்கு, மாரடிக்கிற பிரியாணி தான் வந்தது. அங்கே வச்சிருக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. என்னவா வரப்போது தெரியல. கிண்டுதல ₹400 கறி. இது ஒரு வித்தியாசமான ஒரு செயல் இது. இதோ மசாலா போட்டாச்சு.
ஆனால் போன வாட்டி செஞ்சவன் இப்படி வரல போன வாட்டி இதை விட மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசம் பண்ணுது. இது நல்லா நினைக்கிறா இன்னும் ஊத்தணும்டா. முட்டை வந்து சாப்பிடலாம் எடுத்து அதை கூட வச்சிடலாம் சார். நிறையா டம் போட்டாச்சு. A few minutes later முட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்தமாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் சந்திக்கலாம். பாய்.